சில விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, ஷேக் சபீர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹ்மல்லா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இந்த காலங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர வர, அதாவது அரபுகள் வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போறாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகளுடைய கலாச்சாரத்தை, அப்ப சிரியா உடைய பகுதியில் நபிமார்களுக்கு பிறகு அங்க டோட்டலா ஷிர்க் வந்து போச்சு. ஈராக் ஏற்கனவே ஷிர்க்குடைய கலாச்சாரம், இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாமுடைய ஊர் தானே, அங்கதானே சிலை வணக்க வழிபாடு ஓவரா இருந்துச்சு. அது அதுக்கப்புறமா எகிப்து, சரிங்களா, எகிப்துல ராஜாக்களை வணங்குறது, அந்த பழைய ராஜாக்கள், அதுவும் அங்க வந்து ஓவர். அப்ப இது எல்லாம் சேர்ந்து இந்த அரபியர்கள் வியாபாரத்துக்கு போகும் பொழுது அந்த அங்கிருந்து அந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்து சிலை வணக்க வழிபாடுகளை கொண்டு வந்து வர ஆரம்பிச்சாங்க. இப்படி வந்ததுதான் இந்த லாத்து, மனாத்து, உஸ்ஸா, இப்படியான இந்த சிலைகள் எல்லாம், சரிங்களா. அப்ப அப்படி வரும் பொழுது இவங்க ஏற்கனவே அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தாங்கல்ல, என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, இந்த சிலை வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு இவங்க வந்து சிலை வணக்கத்தை செய்யல, புரியுதா. இப்ப அதாவது இந்தியா, அதே போல பாகிஸ்தான், பங்களாதேஷ், மற்ற நாடுகள்ல சிலை வணக்கம் இருக்குது. அந்த சிலை வணக்கத்தை செய்யக்கூடிய சிலை வணங்கிகளும் நல்லா கவனிச்சுங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது இல்ல. நிராகரிப்பு ரெண்டு வகை இருக்கு, அதை அப்ப அடுத்து சொல்றேன். நிராகரிப்பு ரெண்டு வகை இருக்கு. இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள சிலை வணங்கிகள் இருக்காங்கல்ல, இந்துக்கள் என்ற பேர், இந்துங்கிற பேரு பின்னாடி வந்தது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து உபாதுல் அஸ்லாம், விக்கிரக ஆராதனை செய்பவர்கள், சிலை வணங்கிகள். ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுக்கு பிரியமான சிலைகளை வைத்திருப்பாங்க, அந்த சிலைகளுக்கு ஏற்ப கதைகள் அவங்க உருவாக்கி இருப்பாங்க. பிறகு அந்த சிலைகளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எப்படி பூஜை செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, அது அந்தந்த சிலைகளுடைய பூசாரிகள் அவங்களுக்கு வழிபாடுகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் எல்லா, இது ஒரு 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்த இந்துங்கிற பேர் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகி மொத்த சிலை வணங்கிகள் எல்லாம் இந்த இந்துங்கிற ஒரு பேருக்குள்ளார அவங்க கொண்டு வராங்க. முன்னாடி காலத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலை வணங்கிகள் பல பல பெயர்கள்ல அவங்கவுங்க வணங்கக்கூடிய சிலைகளை ஒட்டிய பெயர்கள்ல அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிலை வணங்கியும் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவன் அல்ல. நல்ல கவனிங்க, ரெண்டு வார்த்தை பயன்படுத்துவோம். ஒன்னு அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அதை நிராகரிப்பாங்க, அதனால அவங்க காஃபிர், புரியுதா. அல்லாஹுவையே நிராகரிப்பாங்களா அப்படின்னா அல்லாஹுவே நிராகரிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை ஏத்துப்பாங்க. அல்லாஹ்ங்கிற பேர் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அல்லாஹ்ங்கிற பேரு அரபி பெயராக இருக்கிற காரணத்தினால் அந்த பேரா பேரை கொண்டு அல்லாஹ்வை சொல்ல மாட்டாங்களே தவிர, எப்படி சொல்லுவாங்க, பகவான் அப்படிம்பாங்க, ஹுதாம்பாங்க, இறைவன் சொல்லுவாங்க, ஆண்டவன் சொல்லுவாங்க, மேல இருக்கிற ஒருத்தன் சொல்லுவாங்க. அப்ப சிறை வணங்கி இதுல வந்து பூசாரிகள் உள்பட, என்ன பகவான் கீர்த்தனாகே அப்படின்னா பகவான் ஏகே, குதா கீர்த்தனாகே ஹுதா ஏகே, புரியுதா. இறைவன் எத்தனை பேரு, இறைவன் ஒருத்தர் தான் இப்படின்னு நம்புவாங்க. ஆனா பிரச்சனை என்ன, அந்த இறைவனை நம்ம பார்த்ததில்லை, அந்த இறைவனை பத்தி நமக்கு தெரியாது. அதனால இந்த சிலைகளை அந்த இறைவனுடைய அவதாரங்களாக நம்பி நாங்க இந்த சிலைகளை வழிபடுறோம், இந்த சிலைகளை வழிபட்டாலே இறைவனை வழிபட்டதாக ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில், பாகிஸ்தான்ல, பங்களாதேஷில் உள்ள சிலை வணங்கிகள். அதே போல உலகத்தில் இவர்களுடைய அந்த ரேஸ்ல உள்ளவங்க இருக்காங்க பாருங்க, இனத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய நம்பிக்கை தான். நான் என்ன சொல்ல வரேன், இதே நம்பிக்கை தான் கொஞ்சம் வார்த்தை வித்தியாசத்துல அரபுலக முஷ்ரிக்குகளிடத்திலே இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அவதாரங்கிற வார்த்தையை சொல்லாம, புரியுதா. இந்த சிலைகள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களுடைய சிலைகள், இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் இவங்க, இவர்களுக்கு நம்ம பூஜை செஞ்சிட்டாலே, இவர்களுக்கு நம்ம வழிபாடுகளை செஞ்சிட்டாலே இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக்கி வச்சிருவாங்க, எங்களுக்கு இவங்களை வணங்குவதை கொண்டு, இவங்களை வணங்குறது எங்களுக்கு நோக்கம் அல்ல, இவங்களை வணங்குவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் தேடுறோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு அரபுகள் வந்து சிலை வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ எப்படி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதாவது 1, 2, 3
இன்று இருந்த சிறைகள் காலப்போக்கில் வருஷம் அப்படியே சிறை உனக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே ஆயிரக்கணக்கான வருடங்கள், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்கள் உருண்டோடும் பொழுது ஒரு சிலை 100 சிலையாக மாறியது. கோத்திரங்களுக்கு என்று தனித்தனி சிலையாக மாறி கடைசியில் ஒவ்வொரு வீட்டிலையும் சிலை வைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு, அது ஒரே சில மாதிரி உள்ள சிலையா இருக்கட்டும் அல்லது அவங்கவுங்களுடைய மூதாதையர்களுடைய சிலைகளை அவர்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, இப்படியாக பல்லாயிரக்கணக்கான சிலைகள் அரபு உலகத்துல உருவாகின. அதுல பெருசா லாத்து, உஸ்ஸா, மனாத்து அந்த மாதிரியான சிலைகள் இருந்தன. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மாதிரியான சிலைகள் உருவானுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவங்க கடைசியா மக்காவை வெற்றி கொண்டாங்க பாருங்க, ஹிஜ்ரி 8ல. அப்ப காபத்துல்லாக்கு வரும் பொழுது காபத்துள்ளால மட்டும் 360 சிலை இருந்துச்சுங்க. எண்ணி காபத்துள்ளால 360 சிலை, அதுல இப்ராஹிம் நபியுடைய சிலை, இஸ்மாயில் நபியுடைய சிலை, அவங்க ரெண்டும் குறிப்பாக்குற மாதிரியான சிலைகள், இப்படியாக சிலைகளை காபத்துள்ளாவிலே உண்டாக்கி இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எல்லா சிலைகளையும் உடைத்து காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம், நூஹ் அலைஹி சலாம், ஆதம் அலைஹி சலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்த மாதிரி முற்றிலும் தௌஹீதுடைய மஸ்ஜிதாக, தௌஹீதுடைய வணக்க வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள். எல்லா சிலைகளையும் உடைச்சி சுத்தம் பண்ணி அது கட்டையில இருந்தது, மரத்தில் இருந்தது, எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. மண்ணுகள்ல இருந்ததெல்லாம் உடைச்சி சுக்குனர் ஆக்கிட்டாங்க. மரம் கட்ட அந்த மாதிரி இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நீக்கிட்டு அவங்க டோட்டலா எரிச்சு விட்டாங்க. புரியுதுங்களா?